விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய மச்சம் இருக்குது ப்ரோ. ரெண்டு ஹீரோயின் ஆக்சுவலி சமந்தா நயன்தாரா ரெண்டு ஹீரோயின் கூட பயங்கரமாக நடிச்சிருக்காரு. லைட்டாக பார்க்க பொறாமையாக இருந்துச்சு எனக்கு. நான் இருக்க வேண்டிய இடம்டா அதுன்ற மாதிரி தான் ரெண்டு ஹீரோயின்ஸு, ரெண்டுமே ட்ரீம் கேர்ள்ஸு. எங்கே போனாலும் வாழ்க்கையில் எது பண்ணணும்னு நினச்சாலும் கடைசியில் ஆர் யூ ரிலீஜியஸ்ங்கிற கேள்வியில் தான் வந்து நிற்குது. விவேக் குமாருக்கு இருக்கிற அதே ரைட் சண்டை இர்ஃபான் அகமதுக்கும். ஆக்சுவலி பாட்டு பாட்டுலேருந்து ரொம்ப பிடிச்சிச்சு படம். சமந்தாவும் நயன்தாராவும் இருக்கிறனால விஜய் சேதுபதி எப்பயுமே சூப்பராக இருப்பார். மியூசிக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ டீசர் பார்த்தோன்னே இன்னுமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது, யார் கூட சேருவார் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ்க்காக வெயிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நயன்தாரோட சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பிழை. ஸோ லெட்ஸ் சீ எப்படி இருக்குது படம். நயன்தாரா எப்பயும் போல தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட காம்போ எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த பாண்டிச்சேரியில் அந்த ஷூட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ படம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கிளைமேக்ஸ்க்காக வெயிட்டிங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. லெட்ஸ் சீ எப்படி இருக்கும். ஃபன்னியாக இருந்தால் நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய மச்சம் இருக்குது ப்ரோ. ரெண்டு ஹீரோயின் ஆக்சுவலி சமந்தா நயன்தாரா ரெண்டு ஹீரோயின் கூட பயங்கரமாக நடிச்சிருக்காரு. லைட்டாக பார்க்க பொறாமையாக இருந்துச்சு எனக்கு. நான் இருக்க வேண்டிய இடம்டா அதுன்ற மாதிரி தான் ரெண்டு ஹீரோயின்ஸு, ரெண்டுமே ட்ரீம் கேர்ள்ஸு அப்படி இருந்துச்சு. பார்ப்போம், நல்லா வந்திருக்கோம் படம் நம்புகிறேன். நல்லா நடிச்சிருக்கணும், என்ஜாயபுளாக இருக்கும். டீசர் ஃபுல்லாகவே ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமாவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சாம் கூட இது ரெண்டாவது படம், அவர் கூட எனக்கு சூப்பர் டிலக்ஸ் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தாதான், டீசரில் நல்லா இருந்துச்சு, படம் பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட். ஆனால் டீசரே ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி டீசரே எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுத்து படம் கொஞ்சம் உள்ளே எம்டியாக இருக்காது, நல்லா இருக்கும்ட்டு. அந்த கத்தி லாஸ்ட்டில் வருமே கத்தி சாவா, அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, விக்கியோட படம்னா மோஸ்ட்டாக ஃபன்னியாக தான் இருக்கும். ஐ திங்க் அந்த நானும் ரவுடி தான் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் காம்பினேஷன் ஆஃப் இது மாதிரி இருக்குது, போடா போடியும் மாதிரி நான் அந்த ஃபீல் கொடுக்குது. சமந்தா செம்மையாக இருக்காங்க நயன்தாராவோட. நயன்தாரா ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால் சமந்தா வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன். சமந்தா ஒரு எந்த படம் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆமாம், சமந்தா வெயிட் பண்ணுறேன். பட் ரெண்டு பேர் காம்பினேஷனில் முக்கியமாக ஃபன் ஃபீல்டு தான் ப்ரோ தேவை. ஏன்னா ஒரு ஆக்ஷன் படம்லாம் வந்துட்டு நிறைய டார்க் ஷேட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன் ஃபீல்டாக எதிர்பார்க்கலாம், நான் எதிர்பார்க்குறேன். ஆல்வேஸ் அனிருத் ப்ரோ, அது சில அவர் வந்துட்டு ஸ்டார்டிங் கேட்கும் போது எனக்கு பெருசாக பிடிக்கல, எனக்கு சில சாங்ஸ் ஆனால் பட் அதுக்கப்புறம் கேட்க செம்ம பிடிச்சிருச்சு. ஆப்வியஸ்லி மற்ற சாங்லாம் எப்படின்னு தெரில, ரொமான்டிக்காக நான் எப்படி எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஃபன்னியாக வந்துட்டு இப்போது யார் விக்னேஷ் சிவனோட ரைட்டிங்கே அப்படி தான் இருக்கும், ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும், அதனால் செட் ஆகும்னு தோணுது. பிகாஸ் அவங்களும் வந்து இவர் செம்ம ஃபன் பண்ணுவார், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இப்போ ஓ பேபிலாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களும் ஃபன், அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது கரெக்டாக இருக்கும். டீசர் நல்லாவே இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா மூணு பேருமே நல்ல காம்போ. அனிருத் மியூசிக், விக்னேஷ் சிவன் எல்லாருமே ஒரு நல்ல காம்போ. கான்செப்ட் நியூவாக இருக்குது, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தலைவன் வேறு லெவலில் பண்ணிடலாம். ரெண்டு பேருமே பெரிய ஹீரோஸ், நல்லாயிருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ பார்ப்போம், எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதிக்கு லாஸ்ட்டாக அந்தளவுக்கு பெருசாக ஓடின மாதிரியான மூவிஸ் எதுவும் இல்லை. இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். விக்னேஷ் சிவன், நயன்தாரா, அனிருத், விஜய் சேது நல்ல காம்போ. ஸோ ட்ரை பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் சமந்தாவுக்கு இப்போ சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் ஹைப் க்ரியேட் பண்ணி விட்டாங்க. இப்போதைக்கு அவங்க தான் ரொம்ப பீக்கில் இருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி எல்லாருக்கூடையுமே செட் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஊர் ரோலில் இருந்தாலும் சரி, மெட்ராஸ் ரோல் எல்லாத்துக்குமே செட் ஆகிடும்ல, வேறு லெவல் தலை. ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு அட் ஏ டைமில் மெயின்டைன் பண்ணுறது, அதுவும் ஒன்றாவே வச்சு மெயின்டைன் பண்ணுறவள் வருங்க, அதுதான் வேறு லெவலே. ஸோ நல்லாயிருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம என்னுடைய இதில் பார்க்கும்போது இப்போ நயனை விட சமந்தா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, அப்படி இருந்துச்சு. மியூசிக் வேறு லெவல், பேக்ரவுண்ட் நல்லாவே இருந்தது, ரெண்டு பாட்டுமே நல்லா ஹிட்டாக இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம். லெவல் தான் ப்ரோ, லிரிக்ஸ்லேருந்து மியூசிக் எல்லாமே வேறு லெவலில் குத்துருவாவில் நம்ம மனுஷன். டீசர் பார்த்தோம் ப்ரோ, ஓகே தான். பட் நம்ம சமந்தா ஃபேனு, சமந்தா பக்கம் முடிஞ்சதுன்னா ஓகே. நயன்தாராவாக இருந்தால் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கும். ஓரியோ வெனிலா ஃப்ளேவர், அவர் வந்து ஓரியோ மாதிரி இருக்காரு, இவங்க வெனிலா ஃப்ளேவர் மாதிரி இருக்காங்க. அவங்க எப்பயும் போல் எப்பிக்காக பண்ணியிருக்காங்க, அவங்களோட டேலண்ட் அவங்களோட இதை காமிச்சிட்டாங்க. பாப்போம் மூவி இதுக்கப்புறம் வந்தால் தான் தெரியும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, முன்னிருந்த விஜய் சேதுபதி இதில் இல்லை, அதுதான் உண்மை. அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, பிகாஸ் ரெண்டு ஹீரோயின்ஸையும் கொஞ்சம் எப்பிக்காக காமிச்சிட்டு அவர் கொஞ்சம் லோ பண்ணியிருக்காங்க. மேபி மூவியில் அது ப்ரூவ் கூட ஆகலாம், பார்க்கலாம். ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா சைடு தான் ஃபேவராக முடியும், அது டேரக்டர் வேறு யாருன்னு உங்களுக்கே தெரியும், பார்க்கலான்ட்டு. நல்லா இருந்தது ப்ரோ. இந்த வாட்டி விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறா போல், ரெண்டு ஹீரோயினை வச்சு ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறா போல், எப்படியும் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுக்காகவே எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கணும். கொஞ்சம் புது ஃபீலாக தான் இருக்குது அவருது, எப்படி எப்படியும் புதுசாக தான் ட்ரை பண்ணுறாரு. நிறைய புதுசு புதுசாக ட்ரை பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்படியே ட்ரை பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் கருத்துள்ள இதுவெல்லாம் எடுத்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வந்துச்சு
ரொம்ப நாளாக இருந்துச்சு. சமந்தா நயன்தாரா ரொம்ப நாளாக இருக்கும். என்ன நயன்தாரோட சமந்தா கூட டாமினேட் பண்ண மாதிரி இருந்தாங்க. மற்றபடி டீசர் சூப்பராக இருந்தது. வழக்கம் போல் விஜய் சேதுபதி கலக்கிட்டாரு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் படம் பார்த்து. April 28 நயன்தாரா தான் கொடுத்துருக்கணும், பட் படத்தில் சமந்தாவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. April 28 வெயிட் பண்ணிட்ருக்கோம். ஆக்சுவலாக சமந்தா கூட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, விஜய் சேதுபதி தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பேரன் அடின்னு. அது இப்போ தான் நடந்திருக்கு போல். அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். விக்கி கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கான்செப்ட் பண்ணுவார், வெயிட் பண்ணிட்ருக்கோம் பார்க்கலாம். ஆ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் நல்லா. அவர் எப்போவுமே புதுசு புதுசாக பண்ணுவார்ல, அவர் என்ன பண்ணாலும் அது அழகாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி தான் நார்மலாக விக்கி படத்துக்குன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவர் பண்ண ஒரு ரெண்டு படமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆப்வியஸாக அந்த படமும் அதே மாதிரி தான் நிறைய எக்ஸ்பெக்ட். அனிருத் ப்ளஸ் வர பாட்டு வர ஹிட் பண்ணிட்டாங்க, ஆப்வியஸாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். 2-2 சாங் எல்லாருக்குமே இப்போ வைரலாக போயிட்டுருக்குல்ல. ஆப்வியஸாக அதுதான் இந்த படத்துக்கே ப்ரொமோஷனு. இன்னும் நிறைய பாட்டு நான் பிள்ளைய கூட அப்படியே எல்லா பாட்டும் ஹிட் ஆகிடும். படமும் எனக்கு தெரிஞ்சு கிளிக் ஆகிடும் மோஸ்ட்லி. தெரியுங்களா ப்ரோ, ஒரு ஃபன்னான டீசர் ப்ரோ. எல்லா சூப்பர் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, சமந்தா இருக்காங்க. ஒரு ஃபன்னான டீசர். எப்படி டீசர் வந்து கொஞ்சம் சீரியஸாக இல்லாமல் கதை டீசரில் இருக்கிற கதை என்னன்னு புரிய வைக்காமல் ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தானே வச்சுக்கோங்களேன். ஒரே டைமில் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து எப்படி அதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பண்ணிடுற வாழ்ந்தால் ஒரு மாதிரி வாழலாம். இருக்கிற ரெண்டு நயன்தாராவும் இருக்காங்க, சமந்தாவும் இருக்காங்க, ஆனால் அவருக்கு யாரை சூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டிருக்கு. கடைசியில் ரெண்டு பேரும் வேணான்னு போக போகிறாருன்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸில். அப்படி தான் இருக்கும். வழக்கமாக எல்லா பசங்களும் இப்போ பண்ணிட்டுருக்கிறது தான், அதை படமாக எடுத்துட்டாங்க. பார்த்துப்போம். சேதுபதி ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போ இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவரோட ஆக்டிங் எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். ஒரு ஒரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டே இருப்பார் அவர். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு சின்ன பையனாக நடிச்சிட்டு இருந்தார், ஒரு சுறுசுறுப்பாக இருப்பார், கெத்தாக அப்படி பண்ணிகிட்ருப்பார். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், இன்னும் ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு ஆக்டிங் ஸ்கில்லு மாறவே மாறாது. ஒரு ஒரு படத்துக்கும் புது புதுசாக என்ன பண்ணலாம், மாற்றிட்டே இருப்பார். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 400 ரவுடி தான், அதே ஜானர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவர் என்ன தான் நயன்தாரா வந்து அவங்க லவ்வராக இருந்தாலோ இல்லை கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் அதுக்குன்ட்டு நயன்தாரா கேரக்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா ரெண்டு ஹீரோயினும் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஹீரோயின், ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கதை ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு அதிக ரோல் இருக்கும், இவங்களுக்கு அதிக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படிலாம் இருக்காது. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதில் எதுவும் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அவங்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கணும், இல்லை அவங்க தான் ஸ்க்ரீனில் அதிகமாக வரணும் அப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டார். மேபி சமந்தாவுக்கு அதிகமாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் வச்சுருப்பார் அப்படின்னு. அனிருத்து இப்போ அவர் போடுற பாட்டு எல்லாமே ஹிட்டு தான். அவர் கை வைக்கிற ராசி என்னன்னு தெரியல, அவர் பாட்டு போட்டால் ஹிட்டு. அவர் ஒரு லக்கி சாமுன்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில். அவர் பாட்டு போட்டாருன்னா ஹிட் ஆகிடும். அதனால் எந்த டேரக்டர் அவர் கழிச்சிட்டுவாங்க தான் ரெடியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கூட இப்போது தலைவர் கூட போன போகிறாரு. ஸோ அது மாதிரி அவர் போட்டால் தான் ஹிட்டு. இப்போ 2-2 எப்படின்னா ஃபன்னாக இருக்கும், ரெண்டு பேரும் வேணுமா அந்த டைமில் ஃபன்னாக இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்லாம் இருந்துச்சுங்களா, அந்த பழைய மலையோசை சாங்கு அதெல்லாம் இந்த பாட்டில் வருமா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நயன்தாரா ஃபேன் நான், அதுக்காகவே பார்க்கணுன் இருக்கேன். அவர் வந்து நயன்தாரா மேலே மட்டும் கொடுக்க முடியாது அவரால். கண்டிப்பாக காமனாக ஷேர் பண்ணுறவங்க நினைக்கிறேன். ரெண்டுக்குமே ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே லவ் பண்ணுவார், ரெண்டு பேரில் யார் வேணும் கடைசியில் அப்படின்னு முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ரெண்டு பேருமே வேணாம் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, பார்த்தேன், ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நயன்தாரா, சமந்தா, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, இந்த காம்பினேஷனே நல்லாயிருக்கா. அதான் இப்போ நயன் வேற சமம் பக்காவாக பயங்கரமாக இருக்காங்க. அதுதான் இப்போ தான் பார்த்தேன், இன்னும் ரிலீஸ் டேட் சொல்லலை. அதுதான் எப்படியும் ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக போயிடணும். அதுதான் விக்கி இது வேறு சொல்லவே தேவையில்ல. நான் இதுக்கப்புறம் இந்த படம் தான் நெக்ஸ்ட்டு, இவங்க மூணு பேரும் டீமை பாருது. அதனால் நல்லா தான் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது. இந்த பாட்டெல்லாம் கூட வந்தது இல்லை, அதில் கூட அந்த ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதெல்லாம் செம்மையாக இருந்தது, சீரியஸாக சூப்பராக இருக்கும். அவருக்கு என்ன ரோல் பண்ணாலும் செம்மையாக தான் இருக்கும். அதுதான் விஜிஎஸ்னாலே மாஸ் தான். ஆக்சுவலாக க்யூட்டாக தான் இருக்குது. ஆனால் டீசரில் சமந்தா அவ்வளோவா பேசலை, அதான் என்னன்னு தெரியல. மோஸ்ட்டாக வந்து அவர் நயன்தாரா கூட இருக்கிற மாதிரி தான், அந்த பாட்டு கூட வந்துட்டு ஃபுல்லாக நயன் கூட தான். ஸோ அதான் தெரில. ஓ, ஓகே, நல்லா தான் இருக்குது பேரு. நயன் விஜேஎஸ் பேர் தான் மாஸாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா தான், ரெண்டு பேரும் தனித்தனியாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பேருன்னு பார்த்தா நயன்தாராவும் விஜய் சேதுபதி ஆப்வியஸாக, அதுதான் அந்த செல்லமே, அதெல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. அதுதான் ஆப்வியஸாக அவங்க ரெண்டு பேர் தான் நயன்தாராவும் தான் ஆப்வியஸாக நயன்தாரா வெறியன் நான். அதனால ஆப்வியஸாக நயன்தாராவும் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. தெரில, மூணு பேருக்கும் ஈக்குவலாக இருக்கும். விஜய் சேதுபதி தான் நிறையா தந்துருப்பாரு, தெரில. நயன் வேறு அவங்க ஆள், தெரில, ஈக்குவலாக தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். நான் ஃபஸ்ட்டு அவங்க இந்த மாதிரி வந்துட்டு சொன்ன உடனே லைக் காதுவாக்கில் ரெண்டு காதல் டைட்டில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் அவருன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போவே எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக மூணு பேருமே ரொம்ப பிடிச்சவங்க.
ஸோ ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும், நல்லா ஒரு ஃபன் படம் மாதிரி இருக்கும், அதனால போய் பார்க்கணும். சாம் ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாமராக பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு யூஸ்வலாக அவங்க பண்ணுறது தான். ஸோ அதான் நல்லா தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஆமாம் சமந்தா, ஆனால் அவ்வளோ பேசலை அவங்க டீசரில் கூட, அதான் அதான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதான் நல்லா தான் இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் இப்படி பார்த்து பார்த்து பேசும்போது அதுவே க்யூட்டாக தான் இருந்தது.